ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் வடகை 360 சேனல். நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான ரோட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா மலைநாடு மடிலு அப்படின்னு சொல்லக்கூடிய என்னோடய கொலிக் மென்டர் ஜெயனா உக்ரோப்பி சிட்டி கெட்ன அந்த ஹோம் ஸ்டே தான் நமக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆல்மோஸ்ட் நம்ம பெங்களூர் சிட்டியிலிருந்து ஆல்மோஸ்ட் சோழர்கள் இடத்துக்கு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்று கட்டங்களாக நம்ம பயணத்தை மேற்கொள்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கேன். அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்த்தா தான் நாங்கள் இந்த எந்த லொக்கேஷனுக்குள்ளே போனோம், நாங்கள் போகும்போது என்னென்னலாம் ட்ராஃபிக் இருந்துச்சு, ரோடு எப்படி இருந்துச்சு, எவ்வளவு ரம்மியமான கிளைமேட்ஸ் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்படி வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது தான் தெரியும். நீ நம்ம பெங்களூர் சிட்டிலேருந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே எப்படி நம்ம ட்ரிப்பு அப்படி போய்கொண்டே இருக்கிறது. இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா மலைநாடு மடிலு ஹோம்ஸ்டே சிக்மங்களூரில் இருக்குது. இந்த சிக்மங்களூரை நோக்கி தான் நம்ம பயணம் மேற்கொண்டு இருக்கின்றோம். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து கட் பண்ணி நைஸ் ரோட்டில் பிடிச்சி நைஸ் ரோட்டில் போய்கொண்டே இருக்கின்றோம். நைஸ் ரோடு பார்த்திங்கன்னா மிக அருமையான ப்ரைவேட் ரோடு. இந்த டோல் வந்து ரெண்டு மூணு டோல் கட்டு இருக்கும். ஃபுல்லாக வந்து சிமெண்டாக கன்வெர்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் ஸ்கிப் ஆக சான்ஸ் இருக்குது, ஆக்சிடெண்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால ஃபுல்லாக வந்து சிமெண்ட் காங்கிரீட் போட்டு ரோடை செமையாக பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம காரில் போயிட்டுருக்கும்போது சைடில் லொக்கேஷன் பாருங்கள், மிக அருமையாக தாறுமாறான கிளைமேட். ஆல்மோஸ்ட் இது 4 to 4:30 டைம் ஈவினிங். அப்போ நம்ம க்ராஸ் பண்ணி போய்கொண்டு இருக்கின்றோம். இப்போ வந்து செகண்ட் பேட்ச், அதனால் ஆல்மோஸ்ட் தும்கூர் ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம தும்கூர் ரோடு ஆல்மோஸ்ட் க்ராஸ் ஆக போகிறோம். அந்த தருவாயில் தான் இது புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கொண்டு இருக்கின்ற ரோடு இது. இந்த ரோடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக மிக அழகாக ஒரு மிக ஸ்பீடாக போகக்கூடிய ரோடாக அமையப்பட்டுள்ளது. நீங்கள் சிட்டிக்குள்ளே போயிட்டு நீங்கள் தும்கூர் வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours உங்களுக்கு ஜேர்னி ஆகும். பட் இந்த ரோடை நீங்கள் பிடிச்சி வந்தீங்கன்னா ஜஸ்ட் 1 hour நெல்மங்கலா டோல்கேட்டை ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 45 minutes தும்கூர் ரீச் பண்ணக்கூடிய இந்த ரோடு மிக அருமையான ரோடு. இந்த ரோடு மூலமாக தான் நம்ம வந்து சிக்மங்களூர் ரீச் ஆக போகிறோம். இந்த ரோடு முழுக்க முழுக்க தார் ரோடு கிடையாது, முழுக்க முழுக்க சிமெண்டால் போடப்பட்ட ஒரு நேர்த்தியான தரமான ஒரு ஹைவேஸ். இந்த ஹைவேஸ் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்டல் எய்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஆல் இந்த இடத்துல வந்து ஒரு ஹைவேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி இந்த ஹைவேஸ் வந்து போட்டுருக்கிறோம். அதனால தான் இந்த டோல்கட் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம நார்மல் டோல்கட் வந்து ஒரு 75 to 60 rupees இருக்கிற ரேஞ்சில், இந்த டோல்கட் வந்து 130 to 140 ரேஞ்ச் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்க்குற இந்த லொக்கேஷன் தான் நியரஸ்ட் என்ட்ரி ஃபார் ஹாசன். ஹாசனுக்கு இந்த என்ட்ரி தான். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம தும்கூர் எல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு லாங் ட்ராவல் 130 to 140 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டு நியர்ஸ்ட் டு ஹாசன் உள்ள என்ட்ரி இருக்கும். ஹாசனில் பார்த்தீங்கன்னா நிறையா தரமுறான லொக்கேஷன்ஸ்லாம் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாசனில் உள்ள டைரி சர்க்கிள் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அருமையான இடம். டைரி சர்க்கிள்லாம் என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா பால் பண்ணை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்து ஆவின் பூத்து மாதிரி அங்கே ஒரு டைரி சர்க்கிள். அந்த டைரி சர்க்கிள் அவுட்லெட்டில் ஒரு டீக்கடை இருக்கும். அதாவது அவுட்லெட்டு காஃபி டீ மேக் பண்ணுற இடம் இருக்கும். அங்கே காஃபி மிக தாறுமாறாக அருமையாக இருக்கும். இந்த போகக்கூடிய காலேஜ்லேயே ரோட்லேயே பார்த்திங்கன்னா நிறையா நேச்சுரல் சீன்ஸ் மற்றும் லொக்கேஷன்ஸ் ஆன் ஆன்சமாக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு ஒரு ஏரியாவிலிருந்து ஆல்மோஸ்ட் ஹாசன் கிராஸ் பண்ணிட்டோம். ஹாசனை கிராஸ் பண்ணி இப்போ சிக்மங்களூர் நோக்கி நம்ம பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றோம். பட் ஹாசன் பட் சிக்மங்களூர் எப்படின்னு டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் டெய்லி சர்க்கிள் நியரஸ்டாக இருக்கிறோம். ஒரு சிக்னல் போட்டுருக்குறாங்க. பர கிளைமேட் வந்து மேக மூட்டங்கள் சூழ்ந்து மிக அருமையாக தாறுமாறாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இந்த மலைநாடு மடிலு ஹோம்ஸ்டே ரீச் பண்ணணும் சொல்லி ஈஸியாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். பட் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்டைம் பீக் ஹவர்ஸில் ரூம்ஸ் புக் ஆகாமல் இருக்கலாம். பட் நம்ம சேனல் மூலமாக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டே இருக்கும். ஸோ ரூம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2500 to 3000 ரேஞ்சில் தான் இருக்கும். பட் இந்த நல்ல சீப்பான அருமையான தாறுமான லொக்கேஷன் அமைப்பட்டுள்ள இது பார்த்து ஹாஸ்டலில் அமைப்பட்டுள்ள மிகப்பெரிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே தான் நிறைய ஜீனியர்ஸ்
நிறைய பேர் இங்கே படிச்சிருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் காட்டிலும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக அழகாக ஸ்ட்ரக்சரல் அதாவது மிக நேர்த்தியாக கட்டப்பட்ட காலேஜாக கணிக்கப்படுகிறது. இது பேக் சைடே பார்த்திங்கன்னா லேடிஸ் மற்றும் ஜென்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் இருக்குது, கேண்டீன்ஸ் இருக்குது, மற்றும் பிளே கிரவுண்ட்ஸ் இருக்குது. அருமையான லொக்கேஷன், அருமையான தாறுமாறான ஒரு பிளேஸ் பட் நியர் டு ஹாசன். ஹாசன் சென்டர்லே இந்த காலேஜ் வந்து அமையப்பட்டுள்ளது. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஹாசனை கிராஸ் பண்ணி எங்கே போயிருக்கோம், சிக்மங்களூர் போய் கொண்டிருக்கோம். பாருங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்க ஹாசன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சிக்மங்களூர் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சிக்மங்களூருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சுல்தானிய காலத்தில் வந்து சிக்மங்களூர்லேருந்து தான் நம்ம யார் சொல்ல மரதநாயகம் சொல்லக்கூடிய யூசப் கான், யூசப் கான் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்ல மருதநாயகம். இந்த மருதநாயகம் என்று சொல்லக்கூடிய யூசப் கான் சிக்மங்களூர்ல இருந்து தான் நம்ம வேலூரை நோக்கி படையெடுத்தாப்புல. யூசப் கான் இங்கிருந்து தான் மைசூரை நோக்கி படையெடுத்து சென்றதாக வரலாறு இருக்கிறது. அதனால இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சத்ரபதி சிவாஜி இந்த சிக்மங்களுக்கு பேர் போன ஒரு ஏரியா. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் இருந்து தான் பிரிட்டிஷ்க்கு எதிராகவும் சுல்தானிய படைகளுக்கு எதிராகவும் மிகப்பெரிய ஒரு படைபலத்தை திரட்டி போரிட்டு வென்றதாக சரித்திரம் சொல்லுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டருக்கு முன்னாடி மிகப்பெரிய க்ரௌட் நல்ல ஒரு மிகப்பெரிய குரூப்லேயும் ரிலீஸ் ஆகிருது. பட் சத்ரபதி சிவாஜி மற்றும் யூசப் கான் மற்றும் முகலாய சாம்ராஜ்யம் வந்து இந்த சிக்மங்களூருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உந்துகோலாகவும் மிகப்பெரிய ஒரு சொல்லக்கூடிய இடமாகவும் திகழ்வது எந்த வித ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா சுல்தானியத்தை பற்றி நிறையா அப்டேட் இங்கே இருக்கலாம். பட் இங்கே ஒரு இன்னொரு ஸ்பெஷல் இது அப்டேட்னா சத்ரபதி சிவாஜிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிலை இங்கே இருப்பதாக சொல்ல முடியுது. பட் என்ன இருந்தாலும் ஓகே, வரலாறு வரலாறு தான். பட் எப்படி இருந்தாலும் இந்த வரலாறை நம்ம நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்மங்களூரோட லொக்கேஷன் இங்கே தமிழ் இந்திய விடுதலை போராட்டத்துக்கு இந்த சிக்மங்களூர் எவ்வாறு கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு உங்களுக்கு அருமையாக தெரியும். இந்த ஊரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பிளாஸ்டிக்ஸ் பை வந்து பேக் யூஸ் பண்ண மாட்டாங்க. எந்த கடைக்கு போனாலும் பிளாஸ்டிக் டோட்டலாக பேன் பண்ணிட்டாங்க. ரோடுகள் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். நம்ம சில ரோடுகள்லாம் போனோம்னா எச்சி திப்பி வச்சுருப்பாங்க, பான் பிராக் போட்டு திப்பிட்டுருப்பாங்க. பட் இந்த சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா மிக ஹார்ஷமான லொக்கேஷன். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பிளாட்ஃபார்மில் உட்காந்து சாப்பிடலாம். அந்தளவுக்கு ஒரு மிக நேர்த்தியாக மிக அழகாக இந்த சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து அமையப்பட்டுள்ளது. மக்களும் ஒரு டீசன்ட், ஓகே, ஒரு வேலை ஒரே செய்யக்கூடாது அப்படின்னா செய்ய மாட்டாங்க. பட் சில ஊரில் சில நாட்டில் சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னா நம்ம அதான் போய் செய்வோம். பட் இங்கே அது மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை, ட்ராவல் பண்ணதில்லை. பட் ரோடே மிக நேர்த்தியாக சூப்பராக இருக்கும். ஒரு யூனிஃபார்மிட்டி, ஒரு நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சாலைகள் இருக்கட்டும், சாலைகள் பக்கத்தில் ட்ரைனேஜ் இருக்கட்டும், எல்லாமே ஒரு அம்சமாக இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் பட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் நான் எவ்வளோ தான் வீடியோவில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லியிருந்தாலும் நீங்கள் நேரில் போனீங்கன்னா அதோடய ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, என்னடா சிக்மங்களூர் சிக்மங்களூர்னு சொல்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. பட் நேரில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்ச ஒரு பிரமிப்பும் ஒரு அழகாகவும் ஒரு நேர்த்தியான ஒரு சாலைகள் மற்றும் நீட்டாக இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஆல்மோஸ்ட் சிக்மங்களூரை கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ மலைநாடு நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். இந்த மலைநாடு நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா மிக திரளான எக்ஸ்பீரியன்ஸ். ஒத்தேடி பார்த்துனா ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கிராஸ் பண்ண முடியாது நைட் நேரத்தில். அதனால் இந்த ரோடு ஏற்கனவே சொன்ன மாதிரி தும்கூர் ரோடு நைஸ் ரோடு எப்படி போட்டிருக்காங்க, தார் இல்லாமல் ஒரே ஒரு சிமெண்ட் மூலமாக போடக்கூடிய ரோடு. அதே மாதிரி இந்த மலைநாடு மடிலு ஹோம்ஸ்டேக்கு போகக்கூடிய ரோடும் பார்த்திங்கன்னா சிக்மங்களூர் கிராஸ் பண்ணி ஒரு 8-7 கிலோமீட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தரமான ஒரு காங்கிரீட் ரோடு. மழை பெஞ்சாலும் இந்த காங்கிரீட் வந்து அடித்து செல்லாத ஒரு நேர்த்தியாக போடப்பட்டுள்ளது. பட் இதில் ஒரே ஒரு டிஃபிகல்ட், ரெண்டு வண்டி கிராஸ் பண்ண முடியாது. பட் ஆர்னர் அடிச்சு தான் வரணும். ஆல்மோஸ்ட் நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணி மலைநாடு மாடிலு ஹோம்ஸ்டேவை நோக்கி நம்ம போய் கொண்டு இருக்கின்றோம். இது வந்து ப்ரைவேட் ரோடு. என்னோடய பாஸ் மென்டர் ஜெயதா சார் வந்து ஒரு நேர்த்தியாக ரோடை வந்து அவரோட ஹோம்ஸ்டே வரைக்கும் ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காப்புல. பட் இருந்தாலும் இந்த ரோடு மிக மிக நேர்த்தியாக ரோடு. நீங்கள் இந்த தைரியமாக கார்லையோ டிடிலோ தைரியமாக இந்த ஹோம்ஸ்டேக்கு ரீச் ஆகலாம். எந்த வித ரோடு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. பட் எந்த வித ரோட் பிளாக்கும் கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க பெங்களூர்
ஹாசன் சிக்மங்களூர் இப்போ ஆல்மோஸ்ட் மலைநாடு ஹோம்ஸ்டே மேடிலு ஹோம்ஸ்டேக்கு வந்து நியரஸ்ட்டாக வந்துட்டோம். அங்கே லைட் தெரியாது பார்த்தீங்கன்னா, அங்கே தான் நம்ம போய் கொண்டிருக்கின்றோம். ரோடு ரெண்டு பக்கம் பாருங்கள், ரெண்டு பக்கம் ஒரு காட்டு சென்டரில் இந்த பயணம் மேற்கொண்டுள்ளோம். நீங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம ஹோம்ஸ்டேவை ரீச் பண்ணியாச்சு. இதுதான் ஹோம்ஸ்டேயோட என்ட்ரி. ஆல்மோஸ்ட் நம்ம கார் வந்து ஹோம்ஸ்டேவை ரீச் பண்ணி நம்ம வந்த கூட வந்த கொலீக்ஸ் அனைவரும் அவங்க லக்கேஜ் எடுத்து கீழே பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் இந்த ஹோம்ஸ்டேவை பற்றி சில வீடியோக்கள் போகலான்னு எடுத்து வீடியோவை எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன். அங்கே உள்ள ரெண்டு டாக்ஸ், இந்த குட்டி நாய்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக எந்த டாக்குமே யாரோ புதுசாக ஆள் வந்தால் குலைக்க தான் ஆரம்பிக்கும். பட் இந்த ரெண்டு டாக்கும் மிக க்யூட்டான அழகான டாக். பட் யார் வந்தாலும் ஒரு அன்பான நேசமாக வரவேற்கக்கூடிய டாக்காக அமைது. பாருங்கள், நான் இன்றைக்கி தான் வந்தேன், பட் இந்த டாக்கோட எக்ஸைட்டிங் மொமெண்ட்டாக பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த ஹோம்ஸ்டேயை போய் ஸ்டே பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கோம் இந்த ஹோம்ஸ்டே எப்படி நம்ம ரீச் பண்ண போகிறோம், எப்படி ரீச் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ நேர்த்தியாக பெங்களூர் டு ஹாசன், ஹாசன் டு சிக்மங்களூர், சிக்மங்களூர் டு மலைநாடு மடிலு ஹோம்ஸ்டேக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த ஹோம்ஸ்டே எப்படி இன்னும் நிறைய அப்டேட்டுகள் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு இது வந்து என்ட்ரி மட்டும் தான். ஆல்மோஸ்ட் இந்த ட்ராவல் எப்படி இந்த ஹோம்ஸ்டேவை ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ராவலோட அப்டேட் தான் இந்த வீடியோ. வரக்கூடிய அப்டேட்டில் இந்த ஹோம்ஸ்டேல என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இந்த ஹோம்ஸ்டேயோட முக்கியத்துவம் என்ன, ஃபுட்டு எப்படி இருக்குது, நியரஸ்ட்டாக என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வணக்கம் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு அப்டேட்டில், இன்னொரு வீடியோவில், தரமான அப்டேட்டில் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களின் நான் வடுகை முன்னித்துரு சேனல். பை பை, சி யூ, டேக் கேர்.